வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். ஸோ இப்போ நம்ம 2017 டிஆர்பியில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷினை சால்வ் பண்ணுறோம். கொஷின் பாருங்கள், ஃபார் எக்ஸ் எஸ் கிரேட்டர் தென் 1, 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் டிஎக்ஸ். இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க, நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும் வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனை எடுத்துக்கிறேன். 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது சப்ஸ்டியூஷனில் தான் நம்ம இதனோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், பை என் ஸ்கொயர் எக்ஸ் அதை நான் டீனு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வேரியபிள் வந்து எக்ஸும் டியும். ஸோ ரெண்டு சைடும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பை என் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு டிஎக்ஸு, டிக்கு டிடி. ஸோ இப்போ பை என் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இதிலிருந்து டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை பை என் ஸ்கொயர் அப்படின்னு வந்து பை என் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ எக்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை நான் டிக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது ஈக்குவலாக அதுக்கான லிமிட்டையும் நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ டி ஈக்குவல் டு பை என் ஸ்கொயர் எக்ஸ், அதுதான் சப்ஸ்டியூஷன். லிமிட் வந்து எக்ஸில் பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அப்போ டீயில் என்ன ஆகும், எக்ஸுக்கு ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா டீயும் ஜீரோ தான், எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு இருந்தால் டீயும் இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போது லிமிட்ஸ் வந்து எக்ஸுக்கு ஜீரோ டு இன்ஃபினிட்டினா தென் டி ஆல்சோ ஜீரோ டு இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ ப்ராப்ளத்தை நான் எக்ஸிலிருந்து வேரியபிள் டிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தெர்ஃபோர் ஸோ இதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். பை ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி தான், அதே ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் பை என் ஸ்கொயர் எக்ஸுக்கு வந்து டீன்னு போட்டிருக்கேன். அப்போ இ பவர் மைனஸ் டி எக்ஸுக்கு இதிலிருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. பை என் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டீனா இதிலிருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை பை என் ஸ்கொயர் இன்ட்டு டி. அப்போ டி பை பை என் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக டி பை பை என் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எஸ் பை டூ மைனஸ் ஒன். ஸோ இது வந்து பவரில் இருக்குது. டிஎக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக ஒன் பை பை என் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஸோ இப்போ வேரியபிள் டி தான் இங்கே இன்டகரண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ரிமைனிங் கான்ஸ்டன்ஸ் எல்லாம் நான் வெளியில் எடுத்துடலாம். அப்போ இந்த பை என் ஸ்கொயர் இந்த பை என் ஸ்கொயர் எல்லாம் நான் வெளியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, பை ஈக்குவல் டு ஒன் பை பை என் ஸ்கொயர் பவரில் எஸ் பை டூ பவர் மைனஸ் ஒன், இங்கே ஒரு ஒன் பை பை என் ஸ்கொயர். ஸோ ஒன் பை பை என் ஸ்கொயர். ஸோ இதனோட பவரில் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இது வெளியில் எடுத்துட்டேன். இந்த ஒன் பை பை என் ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துடுறேன். ஒன் பை பை என் ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி இருக்கும். டி பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன், ஏன்னா நம்ம டினாமினேட்டரை வெளியில் எடுத்துகிட்டோம், நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ டி பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிடி, ஏன்னா பை என் ஸ்கொயராக வெளியில் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை பை என் ஸ்கொயர் எஸ் பை டூ மைனஸ் ஒன், ஒன் பை பை என் ஸ்கொயர் இது பவரில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எஸ் பை டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஆகிடுச்சுன்னா எஸ் பை டூன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு ஒன் பை பை என் ஸ்கொயர் எஸ் பை டூ ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி டி பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிடி. இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுகிறேன், 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிஎக்ஸ்.
இதனோட வேல்யூ என்ன அப்படின்னா காமா எல். இங்கே என் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். என் பாசிட்டிவாக இருக்கிறப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிஎக்ஸ் ஈக்குவல் டு காமா எல். இந்த ஃபார்முலாவை இங்கே இருக்கிற இன்டகிராண்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி டி பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன். ஸோ என் இருக்கிற இடத்துல இங்கே எஸ் பை டூன்னு இருக்கவங்க. அப்போ இதனோட வேல்யூ காமா என்னன்னா இந்த இன்டகிரேண்டோட வேல்யூ வந்து காமா எஸ் பை டூ அப்படின்னு நமக்கு வரும். ஸோ ஒன் பை பை என் ஸ்கொயர் பவரில் எஸ் பை டூ, இதனோட வேல்யூ வந்து காமா எஸ் பை டூ. ஸோ அவ்வளோதான் இந்த கணக்கோட ஆன்சர். பட் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. பை பவரில் எஸ் பை டூ இல்லை மைனஸ் எஸ் பை டூ, எஸ்ஸு மைனஸ் எஸ் அப்படி தான் இருக்குது. என்னோட பவர்லேயும் எஸ்ஸு மைனஸ் எஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர். அப்போ எஸ் பை டூ காமாங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இதை நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை, இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன் பை பை கீழே இருக்கிற எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் நியூமினேட்டருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். ஸோ இதை ஆக்சுவலாக எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு புரியுறதுக்காக நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஒன் பை பை பவர் எஸ் பை டூ என் ஸ்கொயர் பவரில் எஸ் பை டூ இருக்கிறதா இது அர்த்தம். அதுதான் இப்போ இது எல்லாத்தையும் நான் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ ஒன் பை ஏ பவர் எம் இருந்தால் மேலே வரும்போது ஏ பவர் மைனஸ் எம். அப்போ பை பவரில் எஸ் பை டூ நியூமரேட்டருக்கு நான் எடுத்துகிட்டு வர்றப்போ இது பை பவர் மைனஸ் எஸ் பை டூ அப்படின்னு வந்துடும். பவரில் பார்த்தீங்கன்னா இந்த டூ இந்த டூ கேன்சல் ஆச்சுன்னா என் பவர் எஸ்ன்னு வரும். மேலே வரும்போது என் பவர் மைனஸ் எஸ் அப்படின்னு வரும். காமா எஸ் பை டூ. அவ்வளோதான், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உன்னோட ஆன்சர். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸில் தேடி பார்த்தீங்கன்னா பை பவரில் மைனஸ் எஸ் பை டூ வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. எல்லா ஆன்சரையும் நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம். பை பவர் மைனஸ் எஸ் பை டூ என் பவர் மைனஸ் எஸ் காமா எஸ் இது மட்டும்தான் வரும். மற்ற ரெண்டுத்துலேயும் எஸ் மைனஸ் எஸ் இருக்குது, இன்னொன்றுதில் பாசிட்டிவில் எஸ் பை டூன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரொசீஜரெல்லாம் இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். சப்போஸ் இதை நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் எக்ஸாமில் கேட்குறப்போ இவ்வளோ தூரம் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க முடியாது. இதுக்கு வேறு எதனா ட்ரிக் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்கள் கொஷினை பாருங்கள். கொஷினில் எஸ்ஸுக்கு கிரேட்டர் தேன் ஒன் அப்படின்னு வேல்யூவை அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நான் எஸ்ஸுக்கு டூனே எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் இதே ப்ராப்ளத்தை கொஷினை நான் எழுதிக்கிறேன். ஐ ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் எஸ் பை டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் தான் கொஷின். கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க எஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒன்னு. சப்போஸ் நான் எஸ்ஸுக்கு டூன்னு கொடுத்துட்றேன் என்ன ஆகும்? இப்போ ப்ராப்ளம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் பை என் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ எஸ்ஸுக்கு நான் டூன்னு சப்ஸ்டிட் பண்ணுறதுனால டூ பை டூ வந்து ஒன், ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோ, எக்ஸ் பவர் ஜீரோனா வேல்யூ வந்து ஒன். ஸோ ஜஸ்ட் இ பவர் மைனஸ் ஃபைவ் என் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைவ் என் ஸ்கொயர் எக்ஸுக்கு நீங்கள் டீனு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபைவ் என் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு வந்துடும். இதிலிருந்து நீங்கள் முன்ன நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியே தான் டிஎக்ஸ் வந்து ஒன் பை பை என் ஸ்கொயர் இன்ட்டு டிடின்னு வந்துடும். அதே போல் இங்கே எக்ஸுக்கும் மாற்றிக்கோங்க. இ பவர் எக்ஸுக்கு இங்கே மாற்ற வேண்டியது இருக்காது. ஓகே, பை என் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லிமிட்டையும் அதே போல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸில் இருந்ததுன்னா டீக்கும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர், ஸோ இது டோட்டலாக பை என் ஸ்கொயர் எக்ஸுக்கு டீன் எடுத்துக்கிட்டதுனால இ பவர் மைனஸ் டி, டிஎக்ஸுக்கு பதிலாக ஒன் பை பை என் ஸ்கொயர் டிடின்னு வந்துடும். ஒன் பை பை என் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி இன்ட்டு டிடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை பை என் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்,
e power minus t or integration e power minus t by minus 1 or minus e power minus t limit on the 0 to infinity apply panni idu simplify pandrappo 1 by pi n square infinity nu podinga na minus e power minus infinity minus minus plus aidum e power 0 so e power minus infinity oda value 0 e power 0 oda value 1 appo 0 plus 1 vandu 1 final ah ungalku 1 by pi n square nu kadaikum எப்போனா எஸ்க்கு டூன்னு சப்ஸ்டிட் பண்ணுறப்போ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன்லையும் நீங்கள் எஸ்க்கு டூன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த வேல்யூ ஒன் பை பை என் ஸ்கொயர் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நமக்கு ஆப்ஷன் டூன்னு தெரிஞ்சதுனால நான் டைரெக்டாக அதுலேயே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன் எஸ்க்கு டூன்னு ஆப்ஷன் பியில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் பியில் நான் எஸ்க்கெல்லாம் டூன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா பை பவர் எஸ்க்கு டூனா மைனஸ் டூ பை டூன்னு வரும் காமா டூ பை டூன்னு வரும் என் பவர் எஸ்க்கு டூனா மைனஸ் டூன்னு வரும் இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ பை பவர் மைனஸ் ஒன் கிடைக்கும் காமா டூ பை டூனா காமா ஒன் காமா ஒன்னோட வேல்யூ ஒன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதனால் என்னோடய வேல்யூ வந்து ஒன் என் பவர் மைனஸ் டூன்னு கிடைக்கும் இது சிம்பிளாக ஒன் பை பை என் ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸாமில் நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ்க்குன்னு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்டெக்ரான் சிம்பிளிஃபை ஆகிடும் அதனோட ஆன்சர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதே எஸ் வேல்யூவை ஆப்ஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கான நேரம் ரொம்ப குறையும் ஸோ இது போன்ற நிறையா வீடியோக்களுக்கு கமல் ஆன்லைன் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ